சிவனேய பேரவையின் அன்பர்கள், ஆன்மீக அறிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவனேய பேரவையை தொடர்ந்து ஒவ்வொரு திங்களும் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர் திரு ஈசனேசன் மகஷ்டி அவர்கள். அவர்கள் நடத்திய முதலாம் ஆண்டு நான் அந்த விழாவில் பங்கேற்காவிட்டாலும், இரண்டாம் ஆண்டில் இருந்து இந்த சிவனேய பேரவைக்கு நான் வந்து என்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த அமைப்பிற்கு நான் செய்யும் இந்த தொண்டை இறைவனுக்கே செய்வதாக எண்ணி மகிழ்கின்றேன். அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கின்றது. சிவனேய பேரவையின் நிறுவனர் ஈசனேசன் மகஷ்டி ஐயா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை எப்போதும் அவ்வளவாக சிறப்பாக கொண்டாடிக்கொள்வதும் இல்லை. அவருடைய எளிமை, அடக்கம், அன்பு எல்லாவற்றையும் கவனிக்கும் போது அதையெல்லாம் அவர் இறைவன் காலடிக்கே விட்டு விடுகின்றார். இரண்டு திங்களுக்கு முன்னால் தான் அவருக்கு 80ஆம் அகவை என்று கேள்விப்பட்டு, நான் அவரை எப்படியாவது இந்த கொரோனா ஊரடங்கில் சந்தித்து விட வேண்டும், நேரில் அவரை சந்தித்து ஆசி பெற்று விட வேண்டும் என்று துடியாய் துடித்து எண்ணியதை நான் நிறைவேற்றி கொண்டேன். ஒரு நாள் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவரையும் அம்மா அவர்களையும் சந்தித்து அவர்கள் பாதங்களை வணங்கி ஆசி பெற்று மகிழ்ச்சியுடன் திரும்பினேன். அவர்களும் நான் வந்ததை எண்ணி எனக்குரிய அந்த அன்பையும் அந்த ஆசீர்வாதத்தையும் வழங்கி என்னையும் அவர்கள் வாழ்த்தினார்கள். அதற்கு முன்தினம் என்னுடைய திருமண நாள் என்பதால் அவர்களை சந்தித்து ஆசி பெற்றதில், என்னுடைய திருமண நாளுக்கு வாழ்த்து பெற்றதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஈசனேசன் மகஷ்டி ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான மாமனிதர். அவர் ஆன்மீகத்தின் மூலம் இலக்கியத்தையும் கலையையும் தன்னுடைய தமிழ் பணியையும் மிகச் சிறப்பாக செம்மையாக செய்து கொண்டிருப்பவர்தான். அதில் எந்தவித ஐயமும் இல்லை. அவர் தனக்காக என்பது இல்லை என்று, எல்லாம் இறைவனுக்காகவும் இறைவன் மூலமாக எல்லாம் மக்களுக்காகவும் என்று, இறைவனுக்காகவும் மக்களுக்காகவும் என்று தன்னுடைய பணியை மிகச் சிறப்பாக செம்மையாக செய்து கொண்டிருக்கின்றார். அவரிடம் நாம் எண்ணி மகிழக்கூடியது என்னவென்றால், அவருடைய குடும்பத்தையே தன்னுடைய இந்த இறை தொண்டுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்தாரும் இந்த இறை பணிக்காகவே அவர் வழியில் சென்று அவரை பின்பற்றி நடக்கின்றார்கள். அதுதான் இந்த சிவனேய பேரவைக்கு கிடைத்திருக்கின்ற பெரிய வெற்றி. எல்லா அமைப்புகளும் இப்படி இருப்பதும் இல்லை. தலைவர் ஒருவரே எல்லா பணிகளையும் செய்து கொண்டு எல்லாவற்றையும் அவரே கவனித்து கொண்டிருப்பார்கள். அப்படி இல்லாமல் இந்த சிவனேய பேரவையில் ஒரு குடும்பமாகவே எல்லோரும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கிறபோது சிவனேய பேரவையினுடைய வெற்றி அவர்கள் குடும்பத்தின் மூலம் இருந்தும் தொடங்குகின்றது. சிவனேய பேரவையில் நான் காலடி வைத்ததில் இருந்து அவருடைய ஆசியையும் அன்பையும் பெற்று, என்னால் அவருக்கு ஏதும் இயலாது போனாலும் நான் அவரால் பயனடைந்திருக்கின்றேன். அவர் எனக்கு நிறைய உதவிகளையும் செய்திருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, அவருடைய இந்த 80ஆவது பிறந்த நாள், சதாபிஷேகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாளில் அவர் சிறப்பாக கொண்டாட முடியாவிட்டாலும், பலர் உள்ளத்தில் அவர் இருக்கின்றார், பலருடைய உள்ளங்கள் அவரை ஆசீர்வாதம் செய்து அன்பை பெற்றிருக்கிறார்கள் என்று நானும் அந்த வகையில் அவரை ஒவ்வொரு நாளும் எண்ணி நினைந்து அவருடைய சிவத்தொண்டில் நானும் பங்கு பெற்று, அவருடைய சிவ அன்பில் நானும் பங்கேற்று, அவருடைய அன்பையும் பெற்று அவருடன் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்லி, அவர் குடும்பமும் ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் மென்மேலும் சிவனுக்கு தொண்டாற்றி நீடுமுழி பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று, வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, அவர்களுடன் என்னுடைய பணியை நான் தொடர்ந்து செய்வேன் என்று இத்தருணத்தில் சொல்லிக்கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்த இந்த தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம். ஈசனேசன் மகசிறி சீனிவாசன் ஐயா அவர்கள் தமிழ் இலக்கிய உலகுக்கு கிடைத்த ஒரு மாமணி. அவர்களின் இலக்கிய தொண்டு
ஆன்மீக தொண்டு அனைவராலும் போற்றப்பட்டு வருகிறது என்பது நமக்கெல்லாம் நினைக்கையிலேயே பெருமையை அளிக்கின்றது. ஒருவனுக்கு செயலிலே உண்மை இருக்க வேண்டும், சொல்லிலே உண்மை இருக்க வேண்டும், பக்தியிலே உண்மை இருக்க வேண்டும், ஆற்றலிலே உண்மை இருக்க வேண்டும். இந்த அனைத்து வகையிலும் உண்மையாக நின்று செயல்படுபவர்தான் ஈசநேசன் மகசிறி சீனிவாசன் ஐயா அவர்கள். அவரது இயற்பெயர் சீனிவாசன் என்பதாகும். சீனிவாசன் என்றால் சீனியிலே வாசம் செய்யக்கூடியவன் என்று எடுத்துக்கொண்டால் எறும்பு என்பதை குறிக்கும். அந்த எறும்பு எத்தனை அளவுக்கு சுறுசுறுப்பாக இயங்குகின்றது, அதே போன்று சீனிவாசன் ஐயா அவர்களும் சுறுசுறுப்பாக இந்த இலக்கிய உலகிலே நடைபயின்று வருகின்றார்கள். இலக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக இணைத்து அவர் மட்டுமன்றி அவரது மனைவி, மக்கள், மைந்தர்கள் அனைவரும் இணைந்து இந்த அருந்தொண்டை செய்து வருகின்றார்கள் என்பது நிச்சயமாக இது ஒரு அற்புதமான விஷயமாகும். இன்று நடந்த நிகழ்ச்சியிலே தன்னுடைய இளவல் மகசிறி பிரபு அவர்களை இந்த சிவநேய பேரவை அமைப்பை தொடர்ந்து பல்லாண்டுகள் நிலைபெற வைத்து நடத்துவதற்குரிய தலைவராக அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள் என்பதை நினைக்கின்ற போது பெருமையாக இருக்கிறது. இது போன்ற அற்புத வரம் வேறு யாருக்கும் கிடைப்பது அரிது. குடும்பத்தோடு இலக்கிய தொண்டு ஆன்மீக தொண்டு இவர்கள் செயலாற்றி வருகிறார்கள் என்றால் அந்த உள்ளுணர்வு உண்மையான உணர்வு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதை நினைக்கையில் நமக்கும் பெருமையாக இருக்கிறது. ஈசநேசன் ஐயா அவர்கள் இன்னும் பல்லாண்டு 80 இந்த ஆண்டு பூர்த்தி செய்திருக்கின்றார். இன்னும் ஒரு 80 அவர் நீடித்து நல்ல ஆரோக்கியத்துடனும் வளத்துடனும் நலத்துடனும் வாழ வேண்டும் என்று நான் உளப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். அதேபோன்று அவரது இளவலுடைய மேற்பார்வையிலே சிவநேய பேரவை பல்லாண்டுகள் 100 சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையோடு நடைபோடுபவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. அந்த அளவிலே இந்த அமைப்பு, சிவநேய பேரவை என்ற இந்த அமைப்பு, தமிழ் இலக்கிய தொண்டும் ஆன்மீக தொண்டும் புரிந்து இந்த தமிழக மக்கள் அனைவருக்கும் தொண்டு புரிந்து வருகிறது. உளமார வாழ்த்துகின்றேன். நன்றி. வணக்கம். வணக்கம். திருமிகு கவிஞர் ஈசநேசன் மகஸ்ரீ அவர்கள் அவருடைய பெயருக்கு தகுந்த வகையிலே இறை தொண்டு ஆற்றி வருகின்றார்கள். அவர்களுடைய 80 அகவையை முன்னிட்டு அவர்கள் பல்லாண்டு காலம், 100 காலம் வாழ வேண்டும், நல்ல வளத்துடனும் நலத்துடனும் விளங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அவர்களுடைய தொண்டு சிவநேய பேரவையின் மூலமாக மனநலத்தை, மக்களுடைய மனநலத்தை காத்து உடல் நலத்தையும் காக்கின்ற வகையிலே மாதந்தோறும் அவர்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களுக்கு நல்வழி காட்டுகின்றார். அவருடைய சேவை, அவருடைய தொண்டு மிக உயர்ந்தது. கவிதை யாத்து 50 மேற்பட்ட நூல்களை அவர்கள் எழுதி சிவத்தொண்டு செய்து வருவதை நினைக்கின்ற பொழுது மிக பெருமையாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட இறை உணர்வாளர்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது. அவர்களுடைய பணி தொடர வேண்டும். பல்லாண்டு பல 100 காலம் வாழ வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி பத்மநாபன் என்னுடைய அன்பை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி. வணக்கம். செங்கரும்பாய் இனித்திடும் செந்தமிழ் நாட்டினிலே திங்களை தலையில் சூடிய தலைவன் அருளாலே அறத்துடன் இணைந்த இன்பம் மலர்கின்ற தருணத்தில் சிறப்புடன் வாழ வாழ்த்துகின்றேன். காலங்கள் பலகடந்து சென்றபோதும் ஞாலத்தில் உண்மை வழி அறியாத பலர்க்கு நல்வழி காட்டிய நல்லார் சிவன் சேவடியே சிறந்தது என்று வழிகாட்டிய வள்ளல்
14/5/21 ஸ்ரீனிவாச சர்மா என்னும் ஈசனேசன் அவர்களும் ஸ்ரீமதி ஷியாமலா அவர்களும் சதாபிஷேக வைபோக சுபமுகூர்த்த நிகழ்கின்ற நிகழ்விலே பல்வளமும் பெற்று இன்னும் பல ஆண்டுகள் சீரோடும் சிறப்போடும் சிவனருள் பெற்று சிவத்தொண்டு செய்ய வாழ்த்துகிறேன். மேலும் ஆழிசூழ் உலகெல்லாம் அமைந்திருக்கும் ஆழியேந்தல் அருளாலும் கோழிக்கொடியோன் குமரன் அருளாலும் கோடானு கோடி காலம் நல்வளம் பெற்று வாழ வேண்டுமென்று நண்பர்கள் சார்பில் வாழ்த்துகிறேன். வணக்கம், நன்றி. பேசுபவர் இசைச்செல்வர்ஜி ஆறுமுகாச்சாரி. மகஸ்ரீ ஷியாமலா தம்பதியரின் 80வது அகவை தாண்டும் மகஸ்ரீ அவர்கள் இன்றும் என்றும் இனிய உடல் நலத்தோடு இனிய தம்பதியாய் இனியிருக்க வாழ்த்துகிறேன். வாழ்க வல்லாண்டு இல்வாழ்வில் நூறாண்டு, இளமை முதல் முதுமை வரை இணைபிரியா ஜோடி என வாழ்க பல்லாண்டு இல் வாழ்வில் நூறாண்டு. சிவநேய பேரவை நடத்தி வரும் இவர்கள் என்றும் புகழோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதே எனது ஆசை. வணக்கம், விடைபெறுகிறேன். 80 அகவை எண்ணிலாத புதுமை, என்றென்றுமே இறை தொண்டு ஈசனேசன் பேரவைக்கு தனிச்சிறப்பு. தூய உள்ளம், அன்பு உள்ளம், தொண்டு உள்ளம் என்றுமே எளிமையின் இருப்பிடம் ஈசனேசன் ஐயா அவர்கள். ஏற்றத்தினுடைய இருப்பிடம் சொல்லிலும் செயலிலும் உழைப்பும் உயர்வும் உத்தமமும் ஒன்று சேர்ந்ததால் இல்லறமாகிய நல்லறம் சிறந்ததினால் மக்களை பெற்று மனையறம் காத்து பெயரன் பெயர்த்திகளுடன் அவர் தமிழ் என்னும் கடலில் என்றுமே திளைத்து அவனருளால் அவன்தாள் பணிந்து சைவ சமயத்திற்கு தொண்டாற்றி ஆன்மீக கடலை பார்க்கடலாய் எண்ணி கடைந்து அற்புத தேவாமிர்த கருத்துக்களை நங்கநல்லூரில் நடத்தி சொற்பொழிவுகளால் பட்டிமன்றம் கருத்தரங்கம் கவிதைகள் என தமிழ் மொழி வழி நடாத்தி மேன்மை பல பெற்றவர் இம்மகான். தமிழ்நாட்டின் பெருமை திருக்கோயில்கள்தான் என்பதால் தமிழின் மொழி சிறப்பையும் ஒருங்கே இணைத்து கொண்டு அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவர் என்பதை உணர்ந்து அவர் பல்லாண்டு இல்லறமாம் நல்லறத்தில் திளைத்து பேரருள் பெற வேண்டும் என்று கூறி அமைகின்றேன். அன்பே சிவம், சதாபிஷேகம் காணும் சிவனே பேரவையின் நிறுவனர் ஈசனேசன் மகஸ்ரீ ஐயா அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். அவரை வாழ்த்த வயதில்லை, அடியேன் வணங்குகிறேன். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களை கண்டறிந்து மேடையேற்றி பாராட்டும் பண்புடையவர் மகஸ்ரீ ஐயா அவர்கள். சைவ நெறி தழைத்தோங்கவும் தமிழ் நெறி உயர்ந்தோங்கவும் ஆன்மீக நெறி செழிக்கவும் அற்புதமாக சிறந்த சேவையாற்றி வரும் அற்புத தொண்டர் மகஸ்ரீ அவர்கள். ஆன்மீக சைவ நெறி நூல்களை வெளியிட்டு தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் அரும்பெரும் தொண்டாற்றி வரும் இறைபணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ள மகஸ்ரீ ஐயா அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியேமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டு என்ற பெரியாழ்வாரின் அற்புத பாசுரத்தை கூறி உங்களை வணங்குகிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபூமாய மங்களம் என்று வாழ்த்துகிறேன் ஐயா. வணக்கம். சிவனைய பேரவையினுடைய நிறுவனரும்
நகஸ்ரீ ஐயா அவர்களுடைய 80வது அகவை விழாவிலே அவரை வாழ்த்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். கடந்த 10 வருடங்களாக ஐயாவை நன்கு அறிவேன். அவர்களோடு பழகி அவர்கள் குடும்பத்தாரோடும் பழகி வருகின்றோம். ஐயாவினுடைய 80வது சதாபிஷேக விழாவிலே நாங்களும் பங்கு பெறுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஈசனின் புகழ் பரப்பும் ஈசனேசன் ஐயா, புகழோடு பாமாலை தரும் சிவனேய பேரவை, பேரவைக்கு தோல் தரும் மகர்ஷி ஐயாவின் அம்மையார் சதாபிஷேகம் காண்கின்றனர். எங்கள் இல்லத்தார் ஐயாவின் விழுதுகளோடு இணைந்து அவர்களை வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் என்று வாழ்த்துகிறோம். மகிழ்வுடனும் தெய்வீக அருளுடன் என்று வணங்குகிறோம். வாழ்க வளமுடன் என்றென்றும் நன்றி. சிவனேய பேரவையினுடைய 6வது ஆண்டு விழா கோலாகலமாக இங்கே கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆருத்ரா திருவிழாவை போன்று அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த விழாவை பார்த்து மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். ஓயாது உழைத்து உழைத்து குமரி முதல் இமயம் வரை சிவாலயங்களையெல்லாம் தேடி தேடி சென்று வழிபட்டு அங்கிருக்கும் இறைவர்களை அறிமுகப்படுத்துகிற அற்புதமான பணியை இந்த சிவநேய பேரவை செய்வது கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்திலேயே அதிகமான பக்தி பாடல்களையும் தத்துவ பாடல்களையும் கொண்டிருக்கின்ற மொழி தமிழ் மொழி மட்டும்தான். சாத்திரமாக இருந்தாலும் சரி, தோத்திரமாக இருந்தாலும் சரி, இரண்டு வகையான பாடல்களையும் உலக மொழிகளிலேயே அதிகம் பெற்றிருக்கிற மொழி தமிழ் மொழி. அதனால் தான் தமிழுக்கு பக்தியின் மொழி என்று ஒரு பெயர். அது பக்தியின் மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் தமிழ் மொழியில் வழங்கப்படுகின்ற, அமைந்திருக்கின்ற, எழுதப்பட்டிருக்கின்ற, தலைத்து கொண்டிருக்கிற பக்தி இலக்கியங்கள். அந்த இலக்கியங்களை அற்புதமாக இங்கே பரப்பி கொண்டிருக்கிற அரும்பணியை செய்கின்ற பெருமைக்குரியவர் சிவநேய பேரவை நிறுவனர் தலைவர் ஈசனேசன் மகஸ்ரீ அவர்கள். எல்லா சமயங்களும் எடுத்தாலும் அந்தந்த சமயங்களுக்கு நீ தனித்தனி இறைவனை சொல்லும். ஆனால் சைவ சமயம் மட்டும்தான் தென்னாடுடைய சிவனே பற்றின்னு சொன்னால் மட்டும் இல்லை, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்ற வேண்டி இறைவனை எல்லா மக்களுக்கும், எல்லா நாட்டவருக்கும், எல்லா மொழியினருக்கும், எல்லா சமயத்தவருக்கும் உரிய ஒரே தெய்வமாக காண்பது சைவம் மட்டும்தான். அதனால தான் எந்நாட்டவருக்கும் இறைவா என்று சொல்லுகிறது. அந்த எந்நாட்டவருக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய சிவனை, எந்நாட்டவரும் உணர்ந்து போற்றக்கூடிய அருமையை அற்புதமாக பரப்பி கொண்டிருக்கிற, அவளுடைய பெருமையை வழங்கி கொண்டிருக்கிற சிவநேய பேரவை தலைவர் அவர்களை எவ்வளவு வாழ்த்தினாலும் தகும், எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவருடைய பணிகள் தொடர வேண்டும். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அவையோர் பெருமக்கள், நண்பர்கள், விருது வாங்கவிருக்கும் மங்கையர் மணிகள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முப்பெரும் விழா என்று போட்டிருக்கிறார். இசை தமிழ் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழுக்கும் ஏற்றம் தரும் மகஸ்ரீ அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். ரொம்ப அற்புதமான நிகழ்வுகள் இது வந்து சொல்ல முடியாது. முன்னாடி உட்கார்ந்திருந்த ஒரு பெரிய அம்மையார் வந்து கண்ணீர் மல்க அந்த நாட்டிய நாடகத்தை கண்டு கழித்தார் என்றால் கண்ணீர் அவ்வளவு சீக்கிரமாக எல்லாருக்கும் வந்துவிடாது. உருக வேண்டும். அந்த நாட்டியத்திலேயோ பாட்டிலேயோ மனம் உருகி வந்தால்தான் அந்த கண்ணீர் வரும். அதை ரொம்ப கண்டு ரசித்தேன் நான். ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. அதுவும் இல்லாமல் ஆண்டுதோறும் பெண்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய பெரும் மதிப்பிற்கு உரியவர் சிவநேய பேரவர் மகஸ்ரீ அவர்கள். ஏனால் பெண்கள் போற்றப்படும் இறங்கடில்தான் தேவர்கள் இறைவன் இருக்கிறான் என்று வேதங்கள் சொல்கின்றன. பெண்கள் மதிக்கணும். அதுமாரி பெண்கள் அழக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, வீட்டில் பெண்கள் அழகிற இடத்துல ஸ்ரீதேவி வடமாட்டாள், அவ்வளவுதான். அதனால் பெண்களை கண்களங்காமல் வைத்து கொள்ளக்கூடிய குடும்பங்கள் நல்ல செழிப்பாக வளமாக இருக்கும், அங்கே இறைவன் குடியிருப்பான் என்று வேதங்களும் சொல்கின்றன. அப்படி ஆண்டுதோறும் பெண்களுக்கு ஏற்றம் தந்து விருதுகள் வழங்கி அவர்களை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் மகர்ஷி அவர்கள் திருவடிக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1100 பிறை கண்ட தம்பதியர் வாழ்த்து, 1000 பிறை கண்ட அண்ணலுக்கு வாழ்த்து. திருவருள் கூட்டியே வைத்திடும் வைகரை திருநின்ற தம்பதியரின் நல் ஆண்டு விழா. பருப்பொருள் நிறைந்த நல் சொல் வார்த்தை பண்பாட்டின் தன்மையை வாழ்த்துவோமே. கருக்கொண்ட நாள் முதலாய்
தினந்தினம் கருக்கொண்ட நாள் முதலாய் தினந்தினம் கண்ணிமைக்கும் நேரமும் சக்தி வேண்டி திருமதியையும் இணைத்து கொண்டாரே. திருவரு செல்வங்கள் பெற்றே பேறு பெற்றார். சிவனை நேசித்த உள்ளங்களை இணைத்தே சிவத்துளிர்களையும் வளர்த்தெடுத்தார். சிவனுக்கு துணை நின்றார் சக்தியே, சிவனேய பேரவைக்கும் துணையாய் நின்றாரே. சியமலா அம்மையாரையும் வாழ்த்துகிறேன். தயவாக எனக்கும் வாழ்த்த இடமளித்த கயல்விழி தனை கொண்ட மணமகளுக்கும் கனிவான வீரம் செறிந்த மணமகனுக்கும் வாழ்வின் நுனியடியில் நிற்கும் இளமங்கை வாழ்க்கு தன்னை உணரவே ஆசி வேண்டி தமிழ் மொழியின் உயிரெழுத்து புகழ் போல அமிழ்தாக விளங்கி நிற்கும் மெய்யெழுத்து போல உயிர்மை இணைந்தால்தான் மனித வாழ்வு. உயிரின்றி உடல் தனி இருந்தால் பெருமையில்லை. உயிர்மை இணைந்தால்தான் மனித வாழ்வு. உயிரின்றி உடல் தனி இருந்தால் பெருமையில்லை. பயிரின்றி விளைநிலங்கள் இருந்தாலுமே வயலென்று சிறப்பு பெறுமோ மண் மீதிலே. துணையோடு 60 ஆண்டு பூர்த்தி செய்து தினையாக நல்வினைகள் செய்தாற்றி கனையாழியில் பதிகண்ட சீதை போல் கணநேரமும் பிரியாமல் சேர்ந்திருந்தே இணையோடு கைகோர்த்த இல்லத்தில் இன்னல்கள் வந்தபோதும் இன்முகத்தோடு கண்ணல் தன்னை விளக்கி வைத்து கருணையோடு தன்னோடு தலைமுறை காத்த வாழையே வாழ்கவே. இளைய தலைமுறையாய் ராமன் குமரனும் இளைய மகள்களாய் மாலதியும் கீதாவும் களைப்பின்றி உற்சாகமூட்டும் பெயர்த்திகளாம் சளைப்பின்றி உழைத்திடும் பெயரர்களாம். விளைபயனாம் தோன்றியதே சிவனேய பேரவை விளைவித்த நெல்முத்தாய் நாங்களெல்லாம். சலசலவென்றே புன்னகையால் வாழ்த்தவே சற்றே எங்களுக்கும் அருள் செய்த சிவனேயா போற்றி. 1000 பிறைகண்ட பெற்றோரே போற்றி. 1000 சொல்ல வேண்டும் தமிழே போற்றி. 1130 குரல் போல் போற்றி. தாயுள்ளம் கொண்ட ஈசநேசரே போற்றி. தாயாகி செழித்த ஈச நேசன் துணையே போற்றி. பாய்மரமாகி எங்களையும் கரைசியர் பீரே போற்றி. வியப்பில் எமையாழ்த்தும் தம்பதியரே போற்றி போற்றி.